ஸோ மணியஸ்டோட சீசன் ஃபைவோட வால்யூம் டூவோட சிக்ஸ்த் எபிசோட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்துருப்போம். ஸோ இன்னைக்கு வந்து எபிசோட் செவன் பார்க்க போறாங்க. ஸோ இதுக்கு முன்னத்த எபிசோடு முன்னத்த சீசன் எதுவுமே பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு, மறக்காம செக் பண்ணி பார்த்துட்டு வாங்க. அப்போதான் உங்களுக்கு இந்த எபிசோடு ஏன் நடக்குது, எதுக்கு நடக்குது, எப்போ நடக்குதுன்னு உங்களுக்கு கிளியரா புரியும். சரி ஓகே, வாங்க இப்போ இந்த வீடியோக்குள்ள போலாம். ஸோ இந்த எபிசோடு போன எபிசோடு முடிஞ்சதுல தாங்க ஆரம்பிக்குது. ஸோ நம்ம சைராவோ அதே சமயம் நம்ம வாத்தியார் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபிளாட்டோட ஓனருக்குள்ள போய் ஒழிஞ்சிட்டு இருக்க போலீஸ்காரங்களாம் மேலே நேராக டமையோ ரூமுக்கு போகும்போது டமையோ வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட டீம் மெம்பர்ஸ் கிட்டலாம் சொல்றாரு அவ கையில் குழந்தை வச்சுட்டு போயிருக்கா, எப்படி பார்த்தாலும் இங்கிருந்து தப்பிச்சிருக்க முடியாது, அவ போய் கொஞ்ச நேரம் தான் ஆச்சு, எல்லா அப்பார்ட்மெண்ட்டோட ஒவ்வொரு ரூமையும் திறந்து பாருங்க, எந்த ரூம் திறக்கலையோ அந்த ரூம்ல தான் அவங்க கண்டிப்பாக இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. ஸோ இதுக்கிடையில் அவங்க எல்லாரும் எல்லா ரூமையும் தேடிட்டு இருக்க நம்ம ப்ரொஃபஸரும் அதே சமயம் சைராவும் சேர்ந்துட்டு அங்க இருக்கிற ஒரு லேடி வந்து பார்த்தீங்கன்னா படைக்கதியாக பிடிச்சி வச்சிருப்பாங்களே அவங்களை அப்படியே கட்டி போட்டு வருதான்னு சொல்லி பாக்க
பாக்குறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. சோ பம்ப் எல்லாம் கனெக்ட் பண்ணி ரெண்டு மூணு வால்வ் பைப் எல்லாம் வச்சு அந்த தங்கத்தை அப்படியே வெளியில எடுத்து போனதுக்கு அப்புறம் நம்ம பழம வந்து பாத்தீங்கன்னா 10 9 8 7 6 5 4 3 2 1 சொல்லி கால்குலேஷன் பண்ணிட்டு வந்துருச்சா அப்படின்னு சொல்லி கேக்கும் போது நம்ம பெஞ்சமின் சொல்றாப்ல வரல அப்படின்றாரு. இதனால பலர்முக்கு வந்து பாத்தீங்கன்னா செம் அப்செட் ஆயிருது. நான் சின்ன வயசுல இருந்து ரொம்பவே கனவு கண்டு கால்குலேட் பண்ண ஒரு மிகப்பெரிய வேலையாது, தயவு செஞ்சு வராம போயிடாதுன்னு சொல்லிட்டு அந்த பம்பை கட்டி பிடிச்சி அழுக ஆரம்பிச்சிருவாப்ல. ஏன்னா அவ்வளோ ஆசையா இருந்திருப்பாருங்க எப்படியாவது இந்த தங்கத்தை தூக்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி அவர் அழுதுட்டு இருக்க திடீர்னு பெஞ்சமின் வந்து பாத்தீங்கன்னா வந்துருச்சு அப்படின்னு கத்தும் போது எல்லாருக்கும் செம ஹாப்பியா இருந்து அப்பாடா ஒரு வழியா வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எல்லாருமே மிஸ்கால்குலேஷன் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருப்பாங்க. ஸோ அதே மாதிரி லைட்டா மிஸ்கால்குலேஷன் ஆயிருச்சு. ஸோ கொஞ்ச நேரத்தில் வந்து பாத்தீங்கன்னா தங்கம் வந்து அப்படியே சின்ன சின்னதாக வர ஆரம்பிச்சிருது. ஸோ கிட்டத்தட்ட பாதி கொள்ள வந்து பாத்தீங்கன்னா முடிஞ்சிருச்சுங்க. ஸோ பெஞ்சமினோ கூட வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஆளுகளா இருக்காங்களா அவங்க எல்லாமே சேர்ந்து அந்த குட்டி குட்டியா வர அந்த பூந்திமா இருக்கிற அந்த தங்க குட்டி எல்லாத்தையுமே ஒரு தங்க கட்டிகளா மாத்த ஆரம்பிச்சிடறாங்க. ஸோ அதுக்காக வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஆட்களை வச்சு அந்த இடத்துல ஃபவுண்டரிங்க அந்த ஸ்டாம் வாட்டர் டேங்க்லயே அந்த டிரைனேஜ் சிஸ்டத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபவுண்டரிய உருவாக்கி உருக்கி ஊத்தி அப்படியே கட்டியாக ஆரம்பிச்சிடறாங்க. சரி கட் பண்ணி நம்ம வாத்தியார் கிட்டே சைரா கிட்டே வந்தீங்கன்னா அந்த குழந்தை அழுதுச்சு. அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா போலீஸ்காரங்க வந்துட்டு அப்படியே திரும்ப தேட ஆரம்பிச்சிருவாங்க. அந்த கொஞ்ச நேரத்துலயே வந்து பாத்தீங்கன்னா குழந்தைக்கு வந்து பால் கொடுக்க ஆரம்பிச்சோம், குழந்தை வந்து அழுகிறது நிறுத்திடும். அதே சமயம் சும்மா இல்லாம ப்ரொஃபசர் வந்து சோஃபாவை தட்டி விடுவாரு, சோஃபா மேல கொண்டிருக்கிற பூனை வந்து கத்திட்டு ஓடுமா. ஸோ ஒரு பூனை சத்தமும் குழந்தை சத்தமும் ஒரே மாதிரி இருக்குங்கிறக்காக போலீஸ்காரங்க அது வெறும் பூனை தான்டா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் ப்ரொஃபசர் அவங்களுக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு சேஃப், ஓகே இப்ப நம்மளுக்கு எந்த பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே இவங்க என்ன பிரெக்னென்ட் லேடி இப்பதான் டெலிவரி முடிச்சிருக்காங்க உங்களுக்கு பசிக்கும்னு சொல்லிட்டு நம்ம ப்ரொஃபசர் வந்து பாத்தீங்கன்னா சைராக்கு வந்து சமைச்சு போட ஆரம்பிச்சிடறாரு. சமைச்சிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா உனக்கு ரெஸ்ட் சேவை, நீ பேசாம உட்காரு நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு மாதிரி சொல்லும் போது சைராக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு நிமிஷம் சந்தோஷமா இருக்கு. என்னன்னா கடைசி வந்து என்ன பாத்துக்கிட்டது என் புருஷன் மட்டும் தான், அதுக்கப்புறம் யாருமே என்ன பாத்துக்கல, ஆனா செத்து போன புருஷனுக்காக நான் அளவு கூட இல்ல, ஏன்னா ரொம்பவே என்ன குடும்பப்படுத்தினா. சோ புருஷன் சேர்த்த சோகம் வந்து போகும் அப்படிங்கறக்காக உன்னையும் துரத்தன உங்க டீமையும் துரத்தன, ஆனா அது எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா என்னோட சோகத்தை வந்து குறைக்கல. ஆனா அந்த குழந்தை வந்து பாத்தீங்கன்னா எனக்கு திரும்பவும் சோகத்தை குறைச்சு சந்தோஷத்தை கொடுத்துருக்கு. சோ அதனால இந்த குழந்தை வந்து தூங்குற வரைக்கும் ஏதாவது சந்தோஷமா பேசு, நீ நானும் ஃப்ரெண்டா இருக்க மாதிரி நடி, வெளியில எதுவுமே நடக்காத மாதிரி பேசு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. சோ அந்த சமயத்தில் ப்ரொஃபசர் சொல்றாரு என்னன்னா நான் எனக்கு வேண்டியவங்க ரெண்டு பேரும் வந்து நான் இழந்துட்டேன், அவங்க ரெண்டு பேருமே எனக்கு ரொம்ப முக்கியமானவங்க, ஆனா இதுக்கப்புறம் இந்த கொள்ளைக்காக வந்துட்டு யாருமே நான் இழக்க மாட்டேன், அதே சமயம் சைரா உன்னையும் நான் இழக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயமும் சொல்றாரு என்னன்னா விக்டோரியா வந்துட்டு அதான் நம்ம சைராவோட குழந்தை வந்துட்டு ஜெயில இருக்கிற ஒரு மெட்டர்னிட்டி வார்டில் வளரணுங்கிறது எனக்கு விருப்பமா இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே டிவி பார்க்க ஆரம்பிச்சாரு. டிவி பார்த்துட்டு இருக்கும்போது சைரா வந்துட்டு நம்ம வாத்தியாரோட தோல்ல சாஞ்சிக்கிட்டு உங்களுக்கு முதல்ல ஷூ மாத்தணும் போல அப்படிங்கிற மாதிரி சொல்ல அவர் ஷூ பார்த்துட்டு இருக்க அந்த இடத்துல அப்படியே கட் பண்ணி இந்த பக்கம் நம்ம ஹெல்சிக்கிக்கும் சகாஸ்டோட இன்னொரு ஆளுக்கு வந்து பாத்தீங்கன்னா சர்ஜரி நடந்துட்டு இருக்கு. சோ சகாஸ்டோட ஆளுக்கு வந்துட்டு சர்ஜரி ஓரளவுக்கு முடிஞ்சிருச்சு போல. சோ நம்ம ஹெல்சிக்கிக்கு வந்து பண்ணிட்டு இருக்காங்க. பண்ணிட்டு இருக்கும்போது அவருக்கு மைக்கூசி போட்டு சொல்லும்போது இல்ல எனக்கு இடுப்பு கீழே மட்டும் மைக்கூசி போடுங்க, அதுக்கு மேல போடக்கூடாது, என்னோட இடுப்புக்கு மேல இருக்கிற ஒவ்வொரு பாகமுமே என்னோட பாதுகாவலன் மாதிரி நான் பாத்துக்கிட்டே இருப்பேன், நான் எதுக்கும் பயப்பட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. சோ இவங்க இப்படி பேசிட்டு இருக்க திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு வென்டிலேஷன் ஹால் எல்லாம் இருக்கும் தெரியுமா, மேல வென்ஸ் எல்லாம் சின்ன சின்னதா, அதுல வந்துட்டு யாரோ போற மாதிரி கட்டுறாங்க, வேற யாரும் கிடையாது. நம்ம போன எபிசோட்ல சொல்லியிருப்போம் சகாஸ்டாவும் கூட இன்னொரு ரெண்டு பேர் வந்து பொழைச்சிருப்பாங்க, ஒருத்தனுக்கு சின்ன அடி இன்னொருத்தங்களுக்கு நிறைய அடினு சொல்லிப்போம். அந்த நிறைய அடி வாங்கின வந்துட்டு இங்க சர்ஜரி பண்ணி முடிச்சிட்டான். சோ கொஞ்சமா அடி வாங்கின அந்த பொண்ணு தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த வென்டிலேஷன் மேல வந்துட்டு போயிட்டு இருக்குதுங்க. சோ அவங்க போயிட்டு இருக்க போலீஸ்காரங்களை ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே கமெண்ட்ஸ் கொடுத்துட்டு இருக்காரு, லெஃப்ட்ல போ ரைட்ல போன்னு சொல்லிட்டு ஏதோ ரகசியமா ஒரு மிஷன் பண்றாங்க, அது வழியோட செஞ்சுட்டு இருக்காங்க, என்ன மிஷன் தெரியல. சோ கட் பண்ணி திருப்பி நம்ம ப்ரொஃபசர் கிட்டே சைரா கிட்டே வந்தீங்கன்னா சைரா வந்து நைட் எந்திரிச்சு பார்க்கும்போது ப்ரொஃபசர் வந்து காணங்க. சோ ப்ரொஃபசர் யாரோ புடிச்சிட்டாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு கண் எடுத்துட்டு அப்படியே வந்துட்டு நம்ம சைரா தேடிட்டு வராங்க. ப்ரொஃபசர் வந்து பாத்தீங்கன்னா ரூமுக்குள்ள ஒரு பழைய போன் வந்து கண்டுபிடிக்கிறாரு. சோ அந்த போனுக்கு சார்ஜ் போட்டு 2 பாயிண்ட் வந்து நேரா வந்து ஏதேதோ கொஞ்சம் டிஷ் எல்லாம் கனெக்ட் பண்ணி எங்க இருக்கீங்க வேலையெல்லாம் கரெக்டா போயிட்டு இருக்கான்னு சொல்லும் போது வேலையெல்லாம் கரெக்டா போயிட்டு இருக்கு, தங்கமும் வெளியில வந்துருச்சு, தங்கத்தையும் வந்து குட்டிகளா இருந்த தங்கத்தை எல்லாத்தையுமே கட்டிகளா மாத்திட்டோம், நீங்க ஒன்னும் கவலைப்பட வேணாம், என்னால முடிஞ்சது நீங்க சொன்னதுக்காக நான் பண்ணிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது உங்களுக்கு நான் பெருமை பெறேன் பெஞ்சமின் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, சரி ஓகே உங்களுக்கு ஒரு மிஷின் வச்சிருக்கேன் அதை பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. அது என்ன மிஷன் நம்மளுக்கு தெரியல. உடனே பெஞ்சமின் வந்து கொஞ்சம் ஆளுகள் எல்லாம் கூட்டிட்டு ஏதோ ஒரு ட்ரக் வந்து வழிமறிச்சு அந்த ட்ரக் இருக்கிற எல்லாத்தையும் வெளியில கட்டி போட்டு அவங்களோட டீம் முழுக்க ட்ரக்ல அப்படியே போறாங்க. அது என்ன ட்ரக்னு பாத்தீங்கன்னா ஒரு குப்பை வண்டிங்க. சோ குப்பை வண்டியில நம்ம வாத்தியாரும் சைராவும் இருக்கிற இடத்துக்கு அப்படியே வரது மட்டும் இல்லாம சோ போலீஸ்காரங்களுக்கு டவுட்டே வர கிடையாது, ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா ஒரு குப்பை வண்டி தானே, இதுல என்ன போதும்னு சொல்லிட்டு விட்டுறாங்க. சோ அவங்களும் வந்து பாத்தீங்கன்னா நேரா டிரஸ் எல்லாம் மாத்திட்டு குப்பை டப்பா இருக்கும் இல்லையா அந்த டப்பாக்குள்ள போய் ஒளிஞ்சிக்கிட்டு குப்பை டப்பாக்குள்ளே அப்படியே நகர்த்தி கொண்டு வந்து நேரா வாசல் வச்சு நின்னுக்கிறாங்க. சோ அவங்களும் வந்து குப்பை வண்டியில வந்து குப்பையை தூக்கி உள்ள போற மாதிரி நம்ம வாத்தியாரையும் சைராவையும் தூக்கி உள்ள போட்டு சோ மொத்த அத்தாரிட்டிஸ் மொத்த போலீஸ்காரங்க எல்லாருமே இருந்தோம், அவ்வளவு பெரிய ஆர்மி இருந்தோம், ஒரு குப்பை வண்டி வச்சுட்டு நம்ம வாத்தியார் வந்து தப்பிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் வாத்தியார் நேரா அவங்களோட அந்த மறைவான இடம் அந்த ஸ்டாம் வாட்டர் டேங்க்கு போகும்போது அவர்னாலேயே அவர் கண்ணை நம்பவே முடியல, அந்த மாதிரி ஆயிருச்சு. என்னன்னா மொத்த தங்கமே வந்து வெளியில வர ஆரம்பிக்குது. சோ வெளியில வர அந்த தங்கங்க எல்லாத்தையுமே அவங்க கட்டியா மாத்திட்டு இருக்கிறத பார்க்கும்போது அவருக்கு அவ்வளவு சந்தோஷமா இருந்து பலர்மா கிட்ட சொல்லவும் தரம சொல்றாரு பிளான் போட்டது யாரு நானாச்சேடா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு பலர்மா வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு சந்தோஷமா சொல்ல நம்ம சேரா வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா ஆனந்தமா சிரிக்கிறாங்க. எப்படா இந்த மனுஷன் வந்துட்டு பெரிய பெரிய விஷயங்கள்ல சின்னதா ஒரு விஷயத்தை பண்ணி தப்பிச்சு வந்துடுறான்னு. சோ அப்பதான் அவங்களுக்கு புரிய வருது இந்த ஹெய்ஸ்ட் வந்து சாதாரண ஹெய்ஸ்ட் இல்ல, இதுல என்னமோ இருக்குங்க அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு ஒரு விஷயத்தை உணர்த்தி அந்த இடத்துல க்ளோஸ் பண்ணி தான் இந்த எபிசோட் முடியுது. சோ அதுக்கப்புறம் ஒரு அடிஷனல் பாயிண்ட்
அடிஷனல் பாயிண்ட் என்னன்னா, மணிலா வந்து பார்த்தீங்கன்னா டென்வர் கூட இருந்த விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கிட்ட சொல்லிடுறாங்க. யார்கிட்டனா ஸ்டாக்ஹோம் கிட்ட, யாருனா டென்வரோட வைஃப் கிட்ட. ஸோ டென்வர் நான் ரொம்ப வருஷமா விரும்பினேன், ஆனால் இன்றைக்கி தான் வந்து எனக்கு அதை சொல்றதுக்கு டைம் கிடைச்சது. எப்படி நம்ம இதுக்கப்புறம் சாக போகிறோம் இல்லைனா ஜெயிலுக்கு போகிறோம், இதை மனசுக்குள்ளே வச்சுட்டு இருந்தனா வந்துட்டு நான் சந்தோஷமா இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு நம்ம ஸ்டாக்ஹோம் கிட்ட சொல்லிடுறாங்க. ஆனால் ஸ்டாக்ஹோம்க்கு என்ன ஆகுதுன்னா, இதை கேட்டதுமே ரொம்ப அப்செட் ஆயிருது. அதை தொடர்ந்து டென்வர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வைஃபுக்கு துரோகம் பண்ணுறோம்னு சொல்லிட்டு வெக்ஸா இருக்காப்ல. ஸோ அப்போ வந்து ஏன் வெக்ஸா இருக்கேன்னு பொகாட்டா கேட்கும்போது, இந்த மாதிரி நான் வந்துட்டு ஸ்டாக்ஹோம்க்கு துரோகம் பண்ணிட்டு மணிலா கூட இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது, அதனால தான் எனக்கு ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லும்போது ஒரு விஷயம் சொல்லிட்டு அவர் சும்மா கலாச்சு பேசிட்டு இருக்கேன். இது ரெண்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அடிஷனல் பாயிண்ட். மேபி இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்குள்ள பிரேக்அப் ஆக சான்ஸ் இருக்கு, அதனால தான் இந்த ஒரு விஷயம். சரி ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோ லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க. மறக்காம உங்களோட தாட்ஸ் சொல்லி கமெண்ட் பண்ணிட்டு சஜஷன் தான் சஜஸ் சொல்லுங்க. மேலும் ஒரு புது வீடியோ பார்க்க மாதிரி உங்களோட முடிவு உங்கள் ஸ்கிரிப்ட் தமிழ் ஷார்ட்டாக சொல்லி சொன்னேன். ஸோ அதோட முக்கியமான விஷயம் என்னன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா, லைஃப் நல்லா இருக்கும்.